வழக்கு அப்படிங்கிறது பொதுச்செயலாளர் தேர்தல் நடைபெறுமா அப்படிங்கிற ஒரு பெரிய ஒரு பரபரப்பான ஒரு கேள்வியோடு நடைபெற்று வருகிறது. நீதிமன்றம் இன்னும் சற்று நேரத்தில் ஒரு இடைக்கால தீர்ப்பு வழங்கும் அப்படின்னு எதிர்பார்க்கக்கூடிய சூழ்நிலையில் ஓபிஎஸ் அவருடைய இல்லத்தில் ஏராளமான தொண்டர்கள் காத்திருக்கிறார்கள். நன்றி வேல்முருகன் கலந்துரையாடியமைக்கு. யுபிஎஸ் தரப்பு சென்னை உயர்நீதிமன்றத்தில் வைக்கக்கூடிய வாதங்களுக்கான பதிலை ஓபிஎஸ் இல்லத்தில் இருக்கக்கூடிய அவரது தொண்டர்கள் தரப்பில் இருந்து கருத்துக்களை கேட்டறிந்தோம். தொடர்ந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வீட்டில் இருந்து செய்தியாளர் சடையாண்டி நம்மோடு இணைகிறார். சடையாண்டி, இப்ப திரு எடப்பாடி பழனிசாமி இல்லத்தில் இருக்கக்கூடிய நிலை என்ன? அதிமுகவின் மூத்த நிர்வாகிகள், முன்னாள் அமைச்சர்கள் அவரோடு ஆலோசனையில் ஈடுபட்டிருக்கிறதான செய்திகள் நமக்கு வந்துகிட்டு இருக்கு. கள நிலவரம் என்ன? தற்போதைய தகவல்கள். தம்பி தமிழரசன், அதிமுக பொதுச்செயலாளர் தேர்தல் நடத்தலாம் என ஒரு புறமும் நடத்தக்கூடாது என மற்றொரு புறமும் என இருவரும் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வாதங்கள் நடைபெற்றிருக்கக்கூடிய சூழ்நிலையில் தற்பொழுது நாம் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இல்லத்தில் நின்று கொண்டிருக்கிறோம். இங்கு மூத்த அமைச்சர்களோடு அவர் ஆலோசனையில் ஈடுபட்டு வருகிறார் என்றுதான் சொல்ல வேண்டும். அதிமுக பொதுச்செயலாளர் பதவிக்கு வேட்புமனு தாக்கல் செய்த திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முன்னாள் சட்டத்துறை அமைச்சராக இருந்த சி வி சண்முகம், அது மட்டுமல்லாமல் ஆர் பி உதயகுமார், செங்கோட்டையன் உள்ளிட்ட மூத்த அமைச்சர்களோடு கடந்த 2 மணி நேரத்திற்கு மேலாக ஆலோசனையில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார். இந்த பகுதி கட்டுப்பாடுடன் இருக்கக்கூடிய பகுதி என்பதால் தொண்டர்களுக்கு யாருக்கும் அனுமதி கிடையாது. முக்கிய நிர்வாகிகள்